அப்படினா மணியை வந்து எப்படி வந்து அட்ராக்ட் பண்றது கிரேட் இன்வெகேஷன் மூலமா அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷனை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுனிவர்சல் பிரேயர். இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படினா ஆலன்ஸ் பெய்லி அவங்களால கொடுக்கப்பட்டது. அவருக்கு முன்னாடி இந்த பிரேயர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. 1936ல வந்து இந்த பிரேயரோடைய ஃபர்ஸ்ட் பாராகிராஃபும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 1940ல இந்த பிரேயரோடைய செகண்ட் பாராகிராஃப் 1945ல இந்த பிரேயரோடைய தேர்ட் பாராகிராஃப் வந்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி இந்த விஷயம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிபதி மூலமா ஹோலி மாஸ்டர் டி கே வந்து கொடுத்த விஷயத்தை தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. இந்த பிரேயரை வந்து நம்ம குரூப்பா சொல்லும் போது நம்மளுக்கு வந்து வேர்ல்டுக்கு வந்து இது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய சர்வீஸ். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து வேர்ல்டு வார் டைம்ல வந்து இந்த பிரேயர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல வந்து நிறைய போர் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும். பிளஸ் வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் பட்டினி இதெல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா இருந்தது. அப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்காண்டிதான் இந்த பிரேயர் வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. இந்த பிரேயர் வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேயரோடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லும் போது நம்மளுக்குள்ள என்ன வரும் பாத்தீங்கன்னா ஒளி வரும். ஒளி வந்தது அப்படின்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய இருள் எல்லாமே என்ன ஆயிடும்னா காணாம போயிடும். இந்த பிரேயரோடைய செகண்ட் பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து அபரிதமான லவ் எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா வரும். அப்ப ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா ஹீல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அன்பு அப்படின்னாலே அது வந்து எல்லா விஷயத்தையுமே அது என்ன செய்யும்னா ரொம்ப அமேசிங்கா வந்து என்ன செய்யும்னா ஹீல் பண்ணும். அந்த அன்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை ஹீல் பண்ணும், நம்மளை ஹீல் பண்ணும், எல்லாத்தையுமே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சக்தி வந்து அன்புக்கு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில். அதாவது இப்ப நம்மளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஆனா கடவுளுடைய குட்வில்லோட நம்ம இணைஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கடவுளுடைய வழியில நம்ம நடக்கும் போது நம்மளுடைய பாத் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். ஃபோர்த் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போறதுக்காண்டி தான் ஃபோர்த் பேராகிராஃப். ஃபிஃப்த் பேராகிராஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் இந்த மூணு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள நல்ல ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்கு நல்ல வேலை செய்யறதுக்காண்டி தான் இந்த ஃபிஃப்த் பேராகிராஃப் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த பிரேயரை வந்து அவங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த பிரேயரை வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த பிரேயரை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இந்த பிரேயரை வந்து எல்லா விஷயத்துக்கும் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தண்ணியை வந்து எனர்ஜைஸ் பண்றதுக்கும் இந்த பிரேயரை வச்சு என்ன செய்யலாம்னா எனர்ஜைஸ் பண்ணலாம். நீங்க சமைச்ச ஃபுட்டை எனர்ஜைஸ் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம எனர்ஜைஸ் பண்ண பண்ண என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு எனர்ஜியும் நம்மளுக்குள்ள நிறைய என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும் போது நம்மளால வந்து ஈஸியா நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா நம்மளுக்கு என்ன செய்யும்னா நடக்கும். சோ அதுக்காண்டிதான் நம்ம என்ன செய்யறோம்னா டெய்லி வந்து கிரேட் இன்வெகேஷனை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எதுக்காண்டி பார்க்க போறோம்னா மணி, மணியை வந்து எப்படி வந்து அட்ராக்ட் பண்றது கிரேட் இன்வெகேஷன் மூலமா அதை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதை அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நீ வந்து பணத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அப்படின்னா உன்னுடைய சிஸ்டத்தை வந்து நீ என்ன செஞ்சுக்கோனா அதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பணம் வந்து ஒரு சயின்ஸ், அதாவது வளமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல். அப்ப எதை நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா யாரு பண்ணாலுமே அதுல வந்து என்ன கொடுக்கும்னா ரிசல்ட்டை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். பிளஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம அறிவியல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சில கொள்கைகளை வந்து நம்ம சில ஸ்டெப்ஸை வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா ரிசல்ட்டை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். நீங்க கூட சில சமயம் நினைக்கலாம் அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டுங்க, ஸோ அவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா மட்டும்தான் பணம் வந்து கிடைக்கும், நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து நமக்கு அதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இதுல கிராண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப கிளியரா வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க நீ வந்து யாரா வேணாலும் இருக்கலாம், நீ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வேணாலும் வந்திருக்கலாம், நீ சிம்பிளா
இந்த பணத்துக்கு உண்டான இந்த சயின்ஸை வந்து நீ ஃபாலோ, இந்த ஸ்டெப்ஸை வந்து நீ ஃபாலோ பண்ணின அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வளமை வந்து உன்னைய வந்து என்ன செய்யும்னா வந்து அடையும் அப்படிங்கிறத உறுதியாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப் கர்மாவோட ஒரு வேர்ச்சுவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா லிங்க் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஃப் கர்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீ எதை வந்து விதைக்கிறியோ அதை வந்து அறுவடை பண்ணுவ. இது வந்து அந்த கர்மாவுடைய நீதியை எடுத்திருக்காங்க. இந்த இதை வந்து எந்த வேர்ச்சுவோட மாஸ்டர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து தாராள குணம் இருக்கணும், அடுத்த விஷயம் வந்து நீ திருடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நீ தாராள குணத்தோட இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உன் லைஃப்ல வந்து நிறைய குட் கர்மா வந்து என்ன செய்யும்னா வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட் லக்கும் உன் லைஃப்ல வந்து என்ன செய்யும்னா வரும். நீ திருடுன அப்படின்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன திருட்டு தானே இதுல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த திருட்டை பத்தியும் நம்ம பார்க்கலாம், என்ன மாதிரியான திருட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த திருட்டு வந்து நம்ம குட்டி குட்டி திருட்டோ பெரிய திருட்டோ இந்த திருட்டெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவான கர்மாக்களை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய வந்து நம்ம என்ன செய்யறோம்னா சேர்க்கிறோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பேட் லக்கை வந்து என்ன செய்யறோம்னா ஈர்க்கிறோம். இது ரெண்டுமே நடக்குது. இது வந்து கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் இந்த விஷயத்த வந்து நான் புதுசாலாம் இப்ப உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லல, ஏற்கனவே உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நீ குழந்தையா இருக்கும் போதே இந்த விஷயத்த கத்து கொடுத்ததை தான் நான் திருப்பியும் உனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுட் பேக்கெட் நம்ம கையில குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பெரிய சாக்லேட் பார் குடுக்கறாங்க. குடுக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிரதர்ஸ் அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படிங்கறத அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து நம்மள ஸ்கூல்ல எல்லாம் விடும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய திங்ஸ் தவிர தேவையில்லாத எந்த ஒரு திங்ஸையும் யாரோட திங்ஸையும் என்ன செய்யக்கூடாதுன்னா திருடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த பென்சிலு ரப்பரு இது எல்லாத்தையும் என்ன செய்யாதுன்னா யாரோடதையும் எடுக்கக்கூடாது, நம்மளோட மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தையா இருக்கும் போதே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை தான் இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் என்ன செய்யறாங்கன்னா இதை ஸ்ட்ராங்காக வந்து பல விதமாக நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து திருட்டு அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம், சாச்சா நான்லாம் திருடுறதே இல்லைங்க நான் வந்து பெர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் திருட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து வருது தியேட்டர்ல, வந்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயும் என்ன செஞ்சிடுறாங்கன்னா அதே மூவியை வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்துடுது. வந்த உடனே நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா ஆன்லைன்ல அந்த மூவியை என்ன செஞ்சிடுறோம்னா பார்த்துடுறோம். இது வந்து எதுக்குள்ள போகுதுன்னு பாத்தீங்கன்னா திருட்டுக்குள்ளதான் போகுது. அதே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைம் வீடியோல வந்து நீங்க வந்து அமௌண்ட் கட்டிருக்கீங்க இல்ல அமேசான்ல வந்து வீடியோ காட்டி பணம் கட்டிருக்கீங்கன்னா அது வந்து திருட்டு கிடையாது. அது இல்லாம ஆன்லைன்ல நம்ம அந்த படம் வந்த உடனே பார்த்தோம்னா இது வந்து திருட்டு தான். இப்படி சொன்னோடனே என்னங்க இது, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம், இதை போய் ஒரு பெருசா வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, எத்தனை பேருடைய உழைப்பு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம திருடுறோம். அப்ப அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடும் போது நம்மளுடைய உழைப்பு லாஃப் கர்மா பிரகாரம் நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் நீ அறுவடை பண்ண போற. அப்போ அடுத்தவங்களுடைய உழைப்பை வந்து நீ திருடுன அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு என்ன செய்யும்னா போகும். நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிருப்போம் ஆனா நம்மளுடைய போனஸ் வந்து என்ன செஞ்சிருக்காதுன்னா கிடைக்காது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல லேட் ஆயிட்டே இருக்கும், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா டிலே ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து என்னடா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும் இல்லையா. பட் இந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்னா யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இதுல வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து என்ன செய்யறீங்கன்னா ஜாப் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து நிறைய வேலை வாங்குறீங்க ஆனா சேலரி வந்து என்ன செய்யறீங்கன்னா கம்மியா கொடுக்குறீங்க. இல்லைன்னா நீங்க பேசின டைம் வந்து ஒரு டைமா இருக்கும், ஆபீஸ்க்கு இவ்வளவு நேரத்துக்கு வந்தா போதும்னு சொல்லி பேசிருப்பீங்க
ஆனா நிறைய ஹவர்ஸ் வந்து என்ன செய்வீங்கன்னா ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வீங்கன்னா கொடுக்குறீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய என்ன செய்வீங்கன்னா, அப்ப இதுல என்ன செய்யறோம்னா அடுத்தவங்கள வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய ஹார்ட் ஒர்க் என்ன செய்ய வைக்கிறோம்னா பண்ண வைக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா லா கர்மா பிரகாரம் நம்மளுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய கடுமையா என்ன செய்யற மாதிரி இருக்கும்னா உழைக்கிற மாதிரி வரும். அதுக்குண்டான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நிறைய பேர் நம்ம நினைப்போம் இல்லையா, என்னப்பா இது, நான் இவ்வளவு காலம் உழைக்கிறேன், எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய ஆர்டர்ஸ் ஏன் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, யாருடைய கிரெடிட்டையும் திருடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு சேரக்கூடிய கிரெடிட்டை வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வேணா சொன்னோம் அப்படின்னா இதே விஷயம்தான். நம்மளுடைய கிரெடிட் இன்னைக்கு நீங்க வந்து நம்மளுடைய கிரெடிட்டை யாராவது திருடுனாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வருது இல்லையா, என்னது இது இப்படி இருக்கிறாங்க மனுஷங்க, நம்ம பண்ணியிருக்கோம் பட் வந்து இவங்க வந்து பேர் எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளவு அங்கலாப்பா இருக்கும். நீங்க ஆபீஸ்லயே பாத்திருப்பீங்க, என்னடா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு கையில கொடுத்துருக்கோம், பட் வந்து அந்த பர்சன் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஹையர் பர்சன் கிட்ட கொடுக்கும் போது அவர் பண்ண மாதிரி என்ன செஞ்சிருப்பாருன்னா கொடுத்துருப்பாரு. அப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் நம்மளுடைய கிரெடிட்டை வந்து இன்னொருத்தவங்க திருடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு கிரெடிட்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா திருடியிருக்கோம். திருடினாலதான் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. அடுத்தாப்புல வந்து அடுத்தவங்களுடைய ஐடியாஸ வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா திருடக்கூடாது. அதை திருடி நம்ம வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றது, அது திருடி நம்ம அது இப்ப வந்து அவங்க வந்து நம்மளை நம்பி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க ஒரு பிசினஸ பத்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம அதை திருடி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அதுல வந்து சக்சஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை நீங்க பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த நபர் கிட்டக்க நானும் பண்ணலாமா, உங்களுடைய ஐடியாவை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத என்ன செய்யணும்னா கேட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு நீங்க போறீங்க, இல்ல மளிகை சாமான கடைக்கு போறீங்க, அவங்க வந்து சில பில்லுக்கு வந்து சில விஷயத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து என்ன செய்யாம விட்டுட்டாங்கன்னா கணக்கு எடுக்காம விட்டுட்டாங்க. அப்ப நம்ம வந்து என்ன நினைப்போம்னா ஆஹா ஜாலி, நம்மளுக்கு வந்து ஒரு லக்கு பாரு, இதெல்லாம் அவங்க கணக்கே எடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா. பட் அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு 100 ரூபீஸோ என்னமோதான் நம்மளுக்கு அதுல வந்து என்ன ஆயிருக்கும்னா கம்மியாயிருக்கும். பட் லா ஆஃப் கர்மா பிரகாரம் நீங்க அப்பவே கொண்டு போய் எங்க இந்த பாருங்க நீங்க வந்து விட்டுருக்கீங்க, இந்த ஐட்டமை வந்து போடாம விட்டுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்பவே என்ன செஞ்சோம்னா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம விதைக்கிற விதை வந்து ஒண்ணுதான் விதைப்போம், ஆனா எத்தனை மடங்கா போகும், பல மடங்கா போகும் இல்லையா. சோ அது மாதிரி நம்ம தேவையில்லாத இடத்துல போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். நம்ம பெர்ஃபெக்டா தான் போயிருப்போம், அங்க டிராபிக் சிக்னல் மீறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா ஃபைனை கட்டிட்டு இருப்போம். சோ அப்ப அதுல நம்ம கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்னா இருக்கணும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்டக்காவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா அந்த கடனை வந்து அடைச்சிருங்க அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாரு. இதுலயும் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுட்டே சிலர் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அடுத்தவங்களுடைய கடனை வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம அடுத்தவங்க கிட்ட வாங்கியிருப்போம் கடனை, அதை என்ன செஞ்சிருப்போம்னா அடைக்காம நம்ம என்ன செய்வோம்னா வச்சிட்டு இருப்போம். ஏன், அவங்க நல்லா தானே இருக்காங்க, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்னா கொடுக்காம இருப்போம். அந்த மாதிரிலாம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கர்மாவை நம்ம என்ன செய்வோம்னா சம்பாதிப்போம். அப்ப நம்மளுக்கு வந்து பண கஷ்டம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா நம்ம லைஃப்ல வந்து என்ன செய்வோம்னா வரும். சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ரெண்ட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் நீங்க கட்டுறீங்கன்னு வைங்கள, இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கரெக்டான டேட்ல வந்து என்ன செஞ்சிடணும்னா கட்டிடணும். அந்த லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்றது, அதுக்கப்புறமா பே பண்றது, அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. உங்களுடைய ஸ்டாஃபுக்கு நீங்க சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னா லேட் அடிச்சு அப்படிலாம் கொடுக்காம உடனடியா கொடுத்துருங்க. இதுல என்ன கர்மா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய பணம் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்னா டிலே ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வராது. நம்ம கிளைண்ட் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தரங்க போட்டுறேங்க போட்டுறேங்க நான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ரீசன் சொல்லுவாங்க. சோ நம்ம இப்ப எதுக்காண்டி இது இவ்வளோக்கையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்டக்கும் போய் கேட்க வேண்டியதோ இல்லை. நீங்க நம்ம சிலர் என்ன செய்வோம்னா நிறைய பண கஷ்டம் வரும்போது நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எல்லாம் கேட்போம் இல்லையா, என் பிரச்சனை எப்பங்க தீரும், இது எப்பங்க சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா. நீங்க வந்து இந்த டீச்சிங்ஸ வந்து கரெக்டா படிச்சுட்டீங்க அப்படின்னா
நீங்க யார்கிட்டக்கும் போய் என்ன செய்ய வேண்டாம்னா கேட்கவே வேண்டாம். அழகா என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த லா கர்மா பிரகாரம் நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்கன்னா அழகா வந்து பாருங்க. ஆக்சுவலா பிராணிகீலிங்ல கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து நல்லா என்ன செய்வாங்கன்னா ட்ரெயின் தான் பண்ணுவாங்க. அதாவது உன் லைஃப்ல வந்து உனக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உன் லைஃப்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா எந்த மாதிரி உனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் என்ன செய்வாங்கன்னா பிராணிகீலிங்ல நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய பணம் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லா ஆஃப் கர்மா பிரகாரம் நான் வந்து கரெக்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க என்ன செய்யுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து நீங்களே வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா டிக் கூட போட்டுக்கலாம், எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல தப்பா இருந்தீங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க பெர்ஃபெக்டா இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா லாஸே ஆகவே ஆகாது. நீங்க இப்ப ஒரு பர்சனுக்கு வந்து கடன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பர்சன் வந்து எனக்கு தருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க சிம்பிளா என்ன செய்யுங்கன்னா, இந்த லா ஆஃப் கர்மால மாஸ்டர் சொன்ன மாதிரி இதுல ஏதாவது ஒரு திருட்டு வந்து நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல வந்து எந்த விதமான திருட்டும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அப்படி தைரியமா என்ன செய்யலாம்னா இருக்கலாம். நான் எந்த விதமான தப்பும் பண்ணல, அப்ப என்னுடைய பணம் வந்து என்ன செய்யாதுன்னா என்னைய விட்டு போகாது, கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கலாம்னா நல்ல கான்பிடென்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நேத்திக்கே பார்த்தோம் இல்லையா, டைத்திங் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா பண்ணிருக்கணும். 10% வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா டைத்திங் வந்து நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிருக்கணும். பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மணி வந்து என்ன செஞ்சிடும்னா வந்துடும். இதுக்கு கிராண்ட் மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ வந்து நெகட்டிவான விதைய வந்து விதைக்கல அப்படிங்கும் போது ஒரு 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 விஷமான ஒரு பழத்தை வந்து நீ கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுன்னா அறுவடை பண்ண முடியாது அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து மாஸ்டர் சொல்றாங்க. நெகட்டிவான விதைனா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம திருடாமையை பற்றி தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இதுல பெர்ஃபெக்டா இருந்தோம் அப்படின்னா அது சம்பந்தமான நெகட்டிவான பழத்தை வந்து நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற நெசசிட்டி வரவே வராது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு நபருக்கு வந்து நீங்க வந்து மணி கொடுத்துருக்கீங்க, அந்த நீங்க இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட இருந்துதான் மணி வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன டிவைன் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு விதத்துல வந்து இதே பணத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா உங்க கையில வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா கரெக்டா புரிஞ்சுக்கிடணும். ஓ, எனக்கு வந்து பணம் வந்து நான் கொடுத்த பணம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த பர்சன் கிட்ட தான் நான் கொடுத்தேன், இந்த பர்சன் எனக்கு கொடுக்கணும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. நம்மளுடைய பணம் வந்து நம்மளுக்கு வந்து வரணும், அது வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு கரெக்டா வரணும், அவ்வளவுதான். சோ நம்ம இதை மட்டும் பெர்ஃபெக்டா பண்ணணும்னா ஏதாவது உங்களுக்கு ஆபீஸ்ல வந்து திடீர்னாப்புல எந்த வருஷமே ஒரு போனஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, சடனா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு இன்கிரிமெண்ட், ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில வந்து என்ன செஞ்சிடும்னா வந்து சேர்ந்துடும். சோ இதுதான் இந்த இதுக்கு உண்டான ப்ரொசீஜர். நம்ம இப்ப என்ன செய்யலாம்னா கிரேட் இன்வெகேஷன் பண்ணிக்கலாம். கிரேட் இன்வெகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்ம வேர்ல்டுக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுக்கு பண்ண போறோம். தேர்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் நம்மளுக்கு பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட்டை வச்சு என்ன செய்யலாம்னா ஹீல் பண்ணலாம். நம்மளை நாம என்ன செய்யலாம்னா நம்மளுக்குள்ள வந்து திருட்டு சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய ஆறாக்குள்ள நம்மளுடைய சக்ராஸ்குள்ள இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த ஒளிப்பட்டு அந்த திருட்டு குணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு முழுமையா போறதுக்காண்டி என்ன செய்யலாம்னா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேராகிராஃப் வரும்போது லவ் பேராகிராஃப் படிக்கும் போது நம்மளுக்குள்ள வந்து அபரிதமான ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை வந்து நம்ம நிறைய ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். தேர்ட் பேராகிராஃப் வந்து கடவுளுடைய குட்வில். கடவுளுடைய குட்வில் வரும்போது நீங்க உங்களுடைய வருமானத்திலிருந்து 10% வந்து நிறைய பீப்புளுக்கு நீடி பீப்புளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றீங்க. தானம் தர்மங்கள் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்றீங்க. அதனால நீங்க உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஹெல்த்ல வெல்த்ல எல்லாத்துலயுமே ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க.
அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேராகிராஃப். இந்த ஃபோர்த் பேராகிராஃப் வரும்போது இந்த டிவைன் லைட்டும் டிவைன் லவ்வும் நம்மளுக்குள்ள நல்ல ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய ஆரா முழுவதும் நல்ல கோல்டன் பிராணாவால நிறைகிற மாதிரி பார்க்கலாம். கோல்டன் பிராணா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஸ்பரிட்டிக்கு உண்டான பிராணா. ஸோ அந்த பிராணனால நம்மளுடைய ஃபேமிலி முழுவதும் உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ் எல்லாமே அந்த பிராணாவால நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் ஃபிஃப்த் பேராகிராஃப்ல வந்து நம்மளை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிற மாதிரி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். நம்ம இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நல்ல நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த உணர்வால் நல்ல ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் முழுமையாக அவங்களுடைய ஆறாவிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இப்ப நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் பூமிக்குள் ஃபிளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் மூலமாக நம்ம வேர்ல்டு முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய லைட்டும் லவ்வும் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களிடமிருந்து வெளியேற்றப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இப்ப இந்த எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பிளஸ் நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா பீப்புளை எல்லாரையும் சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு அப்படியே பண்ணிக்கலாம். நல்ல மணியை அட்ராக்ட் பண்றதுக்காண்டி நம்ம வந்து பண்ண போறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. இது நம்மளுடைய ஆறாவில் உள்ள எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் நம்மளுக்குள்ள வந்து அந்த திருடுகின்ற குணங்கள் ஏதேனும் இருந்தால் நம்மளுடைய ஆறாவில் இருந்தும் நம்மளுடைய சக்ராஸில் இருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுக்குள்ள நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கிறது. நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறையை வந்து அந்த ஒளி எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக கொடுக்கிறது.
இந்த ஒளி எனர்ஜியால் நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நிரப்பப்படுகிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திருடாமை குணம் பிளஸ் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரியாக பார்த்து புரிந்து கொள்ள முடியாத தன்மை, அவை அனைத்தும் நம்மளுடைய ஆறாவிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய கால் பாதம் வழியாக அனைத்தும் பூமிக்குள் ஃபிளஷ் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நல்ல இந்த அன்பு சக்தியானது நம்மளுடைய ஆறாவில் நிறைய வளமையை வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே கொண்டுட்டு வருது. நிறைய வளமைக்குண்டான எனர்ஜி நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நல்ல வளமைக்குண்டான சக்தி ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை நம்ம நிறைய இருக்கிறோம். நல்ல அதுக்குண்டான அந்த நல்ல அந்த மணி வந்து நம்ம மேலே நல்ல ஃப்ளோவாகிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆறு மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வந்து மணி வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப அழகாக ஃப்ளோவாகுது. நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மணி வந்து நம்ம மேலே அப்படியே விழுகிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸ் முழுவதும் இந்த அன்பு சக்தியால் என்ன செய்யுங்கன்னா நிறைந்து வழியட்டும். நம்மளுடைய வீடு முழுவதும் இந்த நல்ல ப்ராஸ்பரஸான அந்த எனர்ஜி மூலமா நல்ல நிரம்பி வழிகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல மணி வந்து நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன செய்யலாம்னா நல்ல விஷுவல் பண்ணலாம். நல்ல கோல்டன் கலர் காயின்ஸ் எல்லாமே நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பிஸ்னஸ் பிளேஸ், நம்மளுடைய ஆரா முழுவதும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி என்ன செய்யலாம்னா அப்படியே பார்க்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய வில் சக்தியானது கடவுளுடைய வில்லோட நல்ல கனெக்ட் ஆகுது. அதனால நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நிறைய நம்மளுடைய வருமானத்திலிருந்து 10% வந்து நிறைய நீடி பீப்புளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்றோம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய கொடுக்குறோம். அதை நல்லா என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா விதத்துலேயும் நம்ம கொடுக்குறோம். நல்ல ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்குறோம், மளிகை சாமான் கொடுக்குறோம், நல்ல மெடிசன்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை கொடுக்குறோம். எஜுகேஷன் வேணுங்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேரை நம்ம வந்து என்ன செய்யறோம்னா படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கிளாத்து மெட்டீரியல்ஸ் நிறைய ஆர்கனைசேஷனுக்கு, மாஸ்டருடைய ஆர்கனைசேஷனுக்கு அதுக்கெல்லாம் நம்ம நிறைய என்ன செய்யறோம்னா நிறைய தைத்திங் வந்து என்ன செய்யறோம்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தைத்திங் பண்ணுறோம். இது மூலியமாக நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்ல நிறைய குட்கர்மா நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய குட் லக் நம்ம லைஃப்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய கண்டினியூஸ் ஹாப்பினஸா இருக்கிறோம். நல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கிறோம். நல்ல வளமையோட நம்ம இருக்கிறத நம்ம அப்படியே விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. இப்ப நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நல்ல கோல்டன் பிராணாவால் நிரம்பி இருக்கிறது. நல்ல வளமை கொண்ட பிராணா சக்தியால் நிரம்பி இருக்கிறத நம்ம அப்படியே பாக்குறோம். Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானதும் நம்மளை சுற்றி சூழ ஒரு அருமையான பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ உங்க நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களை அப்படியே எடுத்துக்கலாம். From the point of light within the mind of God, let light steam forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒளியானது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஆறாக்குள் நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த சக்தியானது அவங்களுக்குள்ள நிறைய வளமைக்குண்டான சக்தியை வந்து என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. வளமைக்கு எதிராக இருக்கக்கூடிய திருடாமை அவங்களுடைய ஆறாவிலிருந்து, அவங்களுடைய சக்ராஸிலிருந்தும், அவங்களுடைய நாடிகளிலிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவங்களுக்கு ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து மிகவும் அற்புதமாக அந்த ஒளி சக்தியானது கொடுக்கிறது. அவங்க லைஃப்பை பார்க்கக்கூடிய அணுகுமுறை வந்து அவங்களிடம் முழுமையாக மாற்றப்படுகிறது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து அன்புக்குண்டான சக்தியானது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இந்த அன்பு சக்தியானது அவங்களுக்குள்ள நிறைய ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை மிகவும் அற்புதமாக கொடுக்கிறது. அவங்க மேலே வந்து நல்ல மணி வந்து நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து நல்ல வளமையோடு அவங்க இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்கள்.
ஒரு நல்ல பணம் வந்து ஒரு ஆறு மாதிரி அவங்க லைஃப்ல பாயிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்க மேலையும் நிறைய ப்ராஸ்பர் நிறைய பணமா அவங்க மேல வந்து நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணலாம். அவங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை அவங்க ஜாப்ல இருந்தாலும் சரி நீங்க என்ன செய்யுங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலையும் நிறைய ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நல்ல அபரிதமா ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and meet see in the door where evil dwell. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஆறாம் முழுவதும் நல்ல கோல்டன் பிராணாவால் நிரம்பி வழிகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானதும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Menili, to all the great, great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of this great invocation, thank you in full faith, so be it. Meduva inhale panikalam, meduva exhale panikalam. Kangale or punnakiyodu therandu kollalam.